Hi friends, Assalamualaikum. Welcome to our channel Crowns Mantra. இன்னைக்கு நம்ம ரெண்டு ஹெல்தியான டேஸ்டியான ரெசிபீஸ பார்க்க போறோம். First, pineberry crushers with chia seeds and strawberry dessert with Greek yogurt. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான பைன்பெரி க்ரஷர்ஸ் வித் சியா சீட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். பைன்பெரி க்ரஷர்ஸ்னால் பைனாப்பிள் ப்ளஸ் ஸ்ட்ராபெரிஸ் யூஸ் பண்ணி செய்கிறதால பைன்பெரின்னு இந்த க்ரஷருக்கு பெனேம் வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் ஃப்ரோசன் ஸ்ட்ராபெரிஸ், பைனாப்பிள் ஸ்லைசஸ், 1 cup ஆஃப் ஐஸ் க்யூப்ஸ், ப்ரௌன் சுகர், சியா சீட்ஸ், தமிழில் சப்ஸா விதைன்னு சொல்லுவாங்க. சியா சீட்ஸ் நம்ம டயட்டில் டெய்லி ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், கால்சியம் அதிகமாக இருக்குது. இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது. டயட்டில் இருக்கிறவங்க சியா சீட்ஸை டெய்லி 25-30 grams சாப்பிட்டு வந்தால் உடல் எடையை ஈஸியாக குறைக்கலாம். இந்த ரெசிபியில் டேஸ்ட்டுக்காக சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் கொடுக்கலாம் வாங்க. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம சியா சீட்ஸை தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஏன்னா ஜாரில் நம்ம பிளெண்ட் பண்ணும்போது நறு நறுன்னு இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது விரும்பி குடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிளெண்டரில் ஃப்ரோசன் ஸ்ட்ராபெரிஸ், பைனாப்பிள் ஸ்லைசஸ், தென் ஐஸ் க்யூப்ஸ் அண்ட் ப்ரௌன் சுகர், தென் ஊற வச்ச சியா சீட்ஸை வாட்டரோடு ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். எஸ், ஃபைனலி நம்ம பைன்பெரி க்ரஷஸ் ரெடி. இப்போ நம்ம இதுக்கு மேலே ஸ்ட்ராபெரி ஸ்லைசஸ், மின்ட் லீவ்ஸ், லெமன் ஸ்லைஸ் கார்னிஷ் பண்ணி உடனே நம்ம சர்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் ரெசிபியை பார்ப்போம். இன்றைக்கி செகண்ட் ரெசிபி ரொம்ப சிம்பிள், ஹெல்த்தி ஆனால் ஈஸியான டெசர்ட், ஸ்ட்ராபெரி டெசர்ட் வித் கிரீக் யோகர்ட். இதுக்கு தேவையான பொருட்கள் கிரீக் யோகர்ட், ஸ்ட்ராபெரிஸ், ப்ரௌன் சுகர், அண்ட் ஃபார் கார்னிஷ் ப்ரோமோகனட் சீட்ஸ் அண்ட் சம் ரைசின்ஸ். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு பவுலில் கிரீக் யோகர்ட், ஸ்ட்ராபெரிஸ் சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம அதை கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணும்போது அதை பைட் பண்ணி நம்ம சாப்பிடும் போது இது ரொம்பவே டெலிஷியஸாக டேஸ்டியாக இருக்கும். இதில் நீங்கள் ஒயிட் சுகர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சுகரே வேண்டாம், நான் யோகர்ட் அண்ட் ஸ்ட்ராபெரிஸோடய எனக்கு ஃபைன் பெட்டர்னால் நீங்கள் வித்தவுட் சுகரும் கன்சியூம் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இதில் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். எனக்கு இதில் கொஞ்சம், ஏன்னா ஸ்ட்ராபெரிஸ் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், யோகர்ட்டோட கொஞ்சம் அந்த புளிப்புத்தன்மை இருக்கும். அதோட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணும் போது அந்த லஸ்ஸியில் நம்ம சுகர் ஆட் பண்ணி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, குடிப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக இதில் கார்னிஷ் பண்ணுறதுக்காக பொமோகிரானட் சீட்ஸ் அண்ட் தென் ரைசின்ஸ் போட்டு கொஞ்சம் கோல்டாக சர்வ் பண்ணும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம போய் அந்த யோகர்ட், அந்த சம் ஃப்ளேவர்ஸ் யோகர்ட் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக இது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும் போது பசங்களுக்கும் அது கொடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.